வாங்க நம்ம எப்படி கோஸ் பொரியல் செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கடாய் எடுத்து வச்சுப்போம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பை சேர்த்து கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்த உடனே கொஞ்சமாக வந்து சீரகம், சீரகம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் ஒரு மூணு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம் அதை சேர்த்துப்போம். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு பூண்டு தட்டி வச்சுருக்கோம், ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். வதக்கி விட்டு கொஞ்சம் நினைஞ்சோன்னு கோஸ் சேர்த்துப்போம். கோஸ் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டோம். கோஸு நல்லா வதக்குன்னு வதக்கி விடுவோம். வதக்கி விட்டோம்னா இந்த சைடு அந்த சைடு திருப்பி திருப்பி வதக்கி விடுவோம். வதக்கி விட்ட உடனே வதங்கி வந்துடும். அது வதங்கி வர நேரத்துக்கு கொஞ்சமாக சால்டு சேர்த்துக்கலாம். சால்டு இந்த அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் சால்டு, சால்ட் சேர்த்து வதக்கி விட்டோடனே கோஸ் பொரியல் ரெடி. இந்த நேரத்துக்கு நம்ம தேங்காய்ப்பூ சேர்த்துப்போம். தேங்காய்ப்பூ சேர்த்து நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கணும். தேங்காய்ப்பூ வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நம்ம அடுப்பில் இருக்கக்குள்ளேயே அந்த நேரத்தில் வதக்கி விட்டோம்னா தேங்காய்ப்பூ அடுப்பில் ஆனில் இருக்குள்ளேயே நல்லா கம கம கமனு அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை சூப்பராக வரும். அப்படியே செம்ம டேஸ்ட்டு அப்படி இருக்கும் பொரியல். பொரியல் ரெடி ஆகிட்டு இந்த பொரியல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பாய்.